சீனாவில் கொரோனா வைரஸிலிருந்து இந்தியர்களை பாதுகாக்க உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக சீன தூதர் சன் வெய்டாங் தெரிவித்துள்ளார். தில்லியில் பிடிஐ செய்தி நிறுவனத்திற்கு பேட்டியளித்த அவர், சீன வெளியுறவு அமைச்சகமும் மாநில அரசுகளும் கொரோனா வைரஸிலிருந்து இந்தியர்களை பாதுகாக்க உரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவித்தார். கொரோனா வைரஸ் தாக்குதலால் சீனாவில் குறுகிய கால பொருளாதார பிரச்சினை மட்டுமே ஏற்பட்டிருப்பதாகவும், கொரோனா வைரஸ் பிரச்சினையால் சீனாவுடனான வர்த்தகத்தில் இந்தியா தடைகளை ஏற்படுத்தாது என்று நம்புவதாகவும் அவர் குறிப்பிட்டார். கொரோனா வைரஸ் தாக்குதல் பிரச்சினையால் பிற நாடுகளைப் போலவே சீனாவிற்கு பயணம் மேற்கொள்ள வேண்டாம் என்று மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. சீனாவிலிருந்து இந்தியாவிற்கு வருபவர்களுக்கு வழங்கப்படும் இ விசா முறையையும் மத்திய அரசு தற்காலிகமாக ரத்து செய்துள்ளது. இதனிடையே கொரோனா வைரஸ் தாக்குதலால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 490 அதிகரித்துள்ளது. அங்கு 3219 பேர் கடுமையான பாதிப்புக்கு ஆளாகியிருப்பதாகவும், சிகிச்சை முடிந்து 892 பேர் வீடு திரும்பியிருப்பதாகவும் சீனாவின் தேசிய சுகாதார ஆணையம் தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது.